ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எங்களது குறும்படம் சிறப்பாக அமைய தங்களது வீட்டில் படம் பிடிக்க அனுமதி வழங்கி வேண்டிய உதவிகளையும் புரிந்த செந்தில் அமுதா தம்பதியருக்கும் அவர்களது புதல்வன் ரோஹித்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். நார்வே, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இது கிரைம் ரேட் ரொம்ப கம்மியாக, மக்கள் ஹாப்பியாக இருக்கிற ஒரு நாடு. ஆனால் இங்கே நடக்கிற கிரைம் காரணம் ரெண்டே பேர். மணிமாறன் மர்டர்ஸ், லேண்ட் மாஃபியா, ஆர்கனைஸ் கிரைம், இது எல்லாத்துலேயுமே மாறன் தான் என் மோஸ்ட் வாண்டட். மாறன் இந்த ஸ்டேட்டஸ்க்கு வர அவன் கூட நின்று ஒருத்தன் சத்யா, மாறனோட தம்பி. ட்வின்ஸ் ஆகலனாலும் மாறனும் சத்யாவும் தான் நார்வேயோட கிரேட் ட்வின்ஸ். இன்னொருத்தன் சங்கர், இடது கை கொடுக்கறது எல்லாம் தெரிஞ்ச மாறனோட வலது கை. 2011 மட்டும் கிரைம் ரேட் 200% ஏற்றி மொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வச்சான் மாறன். அமைதியாக இருக்க நாட்டில் கிரைம் ரேட்டை ஏற்றி விட்டு அந்த ரெக்கார்டை வச்சு மொத்த யூரோப்புக்கும் கிங் பின் ஆகணும். இது மாறனுக்கு இன்னைக்கு நேற்று வந்த ஆசை இல்லை, அவனை 24 வருஷமாக தூங்க விடாமல் பண்ணுற கனவு, த டெட்லியஸ்ட் ட்ரீம். இந்த கனவு குறுக்கில் நிற்கிறவன் தான் ராயன். மணிமாறனுக்கு டோட்டல் ஆப்போசிட், இவன் பண்ணுற எல்லாமே ஆஃப் த ரெக்கார்ட் தான். ஆள் கடத்தல், இல்லீகல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கவர்மெண்ட் கண்ணிலே படாமல் பல மில்லியன் கோனர் பிஸ்னஸ் பண்ணுறதுல ராயன் தான் கிங். அவனுக்கு இருக்க நெட்ஒர்க் பவரை வச்சு மணிமாறன் யூரோப்பில் தளத்தை கூடாமல் பண்ணுறது தான் ராயனோட மொதல் வேலை. பிளடி ஸ்வீட் ஜாப். ஹலோ மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதெல்லாம் ஓகே, நீங்கள் யார் சார்? நான் யாருன்னு முக்கியம் இல்லை மேடம், நான் சொல்ல போகிற விஷயம் தான் முக்கியம். நெஸ்டும் தென்மொழி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அது கொலையாக கூட இருக்கலாம். சீக்கிரம் போனீங்கன்னா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலாம்.
நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதான் மேடம் உண்மை. இதை நாங்க நம்பணும். நிஜமா நான் பண்ணல மேடம். ஏய் நிறுத்துறியா? ஹலோ, குட் மார்னிங் மேம். மார்னிங். என்ன, ஏதாவது சொன்னாளா? இல்லை மேடம், அவ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா, எவிடன்ஸ் வேறு எதுவும் கிடைக்கல, பெயில் வேறு கொடுத்துட்டாங்க. சரி, டாக்குமெண்டேஷனுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், வா. எனக்கு நல்லா தெரியும் நீ எங்ககிட்ட ஏதோ மறைக்கிற. ஸ்பாட்ல நீ இருந்ததை தாண்டி எங்களுக்கு வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. உன் அட்வொகேட் சொல்லியிருப்பானே, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளில போயிடலாம். நான் நினைச்சா ஏதாவது ஒரு ஃபேக் எவிடன்ஸ் ரெடி பண்ணி உன்னை இங்கேயே வச்சு உரிக்க முடியும். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு தேவையான தகவலை மட்டும் சொல்லிட்டு நீ போயிட்டே இரு. கவலைப்படாத, நீ சொல்றது எல்லாமே ஆஃப் ரெக்கார்ட் தான். முதல்ல உனக்கும் அந்த கேங்க்கும் என்ன சம்பந்தம்? நீ எப்படி அவங்க கிட்ட போய் சேர்ந்த? லுக், செத்தவன் யாரும் யோகியம் கிடையாது, ஸோ தெரிஞ்சதை சொல்லிடு. ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை மேடம், எல்லார் மாதிரியும் எனக்கும் காசு பிரச்சனை தான். நான் பாட்டுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் இதெல்லாம் செட் பத்த என்ன? எனக்கானால் அவதான்டா, அவளே தான். சர்ச்சி வாசல் கேட்டா மணி அடிக்கிற சவுண்டு கேட்காம என்ன கும்மி அடிக்கிற சவுண்டா கேட்கும்? நீ பாக்குற பொண்ணெல்லாம் இது ரதின்ற, இது தேவதன்ற, ஏஞ்சல் என்ற, இது கேட்டு கேட்டு காதல ரத்தம் தான் வரல. அங்க பாரு, அவளை பார்த்தா ஐரூட்டி மாமி மாதிரி இருக்குது. இந்த மூஞ்ச பாரு, அவங்க வீட்டுல சொம்பு திரின்னு வர்ற மூஞ்சி மாதிரி இருக்கு. எப்படி செட் ஆகும்? ஏன்டா சொம்பு திருடவெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? எங்களுக்குலாம் லவ்வே வரக்கூடாதா? நீ யார வேணாலும் பண்ணலாம்ப்பா, உனக்கு என்ன, நீ பைத்தியக்கார. நம்மளே மணிமாறன் கேங்கில் வந்து அட்டி வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இதெல்லாம் தேவையா நமக்கு? அதை தாண்ட நானும் சொல்கிறேன், அங்கே பாரு இப்போ நடிச்சிருக்கேன் பாரு. நம்ம என்னடா அவன்? ஓஹோ, இனி அண்ணன் பார்த்துக்கிறேன். அண்ணன் பார்த்துக்கிறேண்ணா? ஏன்னா சொல்ற? ஏய், உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஆம்பூர் பிரியாணி நார்வேல இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கிறான், அது ஒன்னோட கொடுப்புல. சரி வா, சேர்த்து வைக்கிறேன். நான் வா. வணக்கம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. நீங்க யாருங்க? நான் எதுக்கு உங்களோட பேசணும்? கண்ணு, நீ பிட்பாக்கிட்ட அடிச்சத நான் பாத்துட்டேன், ஆனா அதுக்காக நான் உன்னை நிறுத்தல. ஏய், யாரா நீ? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு இப்ப நான் கத்தி ஊரு கூட்டணும் வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் எங்க கத்தி கத்தி? ஆனா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஏய் மச்சான், வா வா. என்ன, இவர் வந்து நான் அவருடைய பர்ஸ திருடிட்டேன்னு பிரச்சனை பண்றாருங்க.
சும்மாவே பிரச்சனை பண்றாரு. இவர தான் அந்த தேலாம பிரச்சனை பண்றாரு. இருக்கவே இல்ல பர்சன். கொஞ்சம் எடுத்தீங்க எல்லாரும். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? இவர் தேவலாம பிரச்சனை பண்றாங்க. இவர்கிட்ட பர்சன் எடுத்தா சும்மா பிரச்சனை பண்றாரு. ஓகே. பஸ் போங்க. போங்க போங்க. போங்க போங்க. இதெல்லாம் பண்ண கூடாது பாத்துக்கோ. உங்க பாஸ் செக் பண்ணுங்க. என்னன்னா இங்க பாருமா, எங்க ஆளுங்க என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம நாங்க போலீஸும் இல்ல, நாங்களும் உண்ண மாதிரிதான். நீ விருப்பப்பட்டா என் கூட்டத்தில் சேர்ந்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ பர்ஸ் அடித்தோம் அந்த ஆள் எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குன்றாரு? எனக்கு திருடுறதுலாம் விருப்பம் இல்லைங்க. நான் என்னோடய தேவைக்கு தான் காசு எடுக்கிறேன். ஆனால் பாருங்கள், இப்போல்லாம் யார் காசு வச்சுருக்கா பர்ஸில்? எல்லோரும் கார்டு தான் வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் காசு வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கே எவ்வளோன்னு தெரியறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச காசை வச்சுருவேன். அதனால் நான் மாற்றதே இல்லை. கிளவராக தான் யோசிக்கிறேன். சமைக்க தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுங்க. சிட்டிக்குள்ள எங்களோட சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் பரிமாறுறதுக்கு நிறைய கடைங்க இருக்கு, ரெஸ்டாரண்ட் உட்பட. பொறுப்பான ஆளுங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நினைச்சா ஏதாவது ஒரு கடை எடுத்து ரன் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க குமார். நம்ம நெஸ்டூன் ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் இருக்குல்ல, அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துரு. ஓகே தல. என்ன ரூட்டு வேற மாதிரி போகுது? இரு பேசுறேரு. தென்மொழி, அவன் பேசுறதை பார்த்து நல்லவனை மட்டும் நினச்சிடாத. 6 மாதம் முன்னாடி அப்பாவின்னு தெரிஞ்சு கூட கதின் ஒருத்தனை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். வேலைன்னு வந்துட்டா எவனையுமே பார்க்க மாட்டான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஜாகிரதையாக இருந்துக்கும். என்ன தேன்மொழி? வாங்க சத்யா. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு சத்யா. வெளியே ஆர்டர்லாம் கூட வருது. எல்லாம் உங்க அண்ணனால தான். நீ நினைக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இது பப்ளிக் பிளேஸு, நிறைய பேர் வந்து போகிற இடம். நாங்கள் வந்துட்டு போனால் போலீஸ்க்கு டவுட் வராது. எல்லாம் அதனால தான். சத்யா இங்கே பாரு. என்ன ஒரு முக்கியமான வேலை, உடனே போயாவோ சீக்கிரமா. இவன் வேற ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருப்பான். எங்கள் அண்ணனையும் இவனை தான் பெருசாக நம்பிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. கொஞ்சம் என்ன மேடம், மகசூல் கூட்டமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் வேலையை பாரு. என் வேலையை தான் மேம் பார்க்குறேன். இங்கே எங்கே சம்பளத்தை ஏற்றி தர மாட்டேன்றீங்களே. மாதம் மாதம் ஏற்ற இது என்ன கரண்ட் பில்லா சேது? என்ன பண்ணுறது மேடம், பொண்டாட்டின்னு ஒருத்திருக்காளே, அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. உனக்கு ஏற்றி கொடுக்கணும்னா நீ டைரெக்டாக கேட்கணும். அவன் மேலே பழி போடக்கூடாது.
ஆமா, ஆனா நான் உன லகுனல நேத்து பார்த்தனே, உன் பொண்டாட்டி கூட பயங்கர குஜாலா இருந்த, இங்க வந்து அப்படியே மாத்தி பேசுற. அதான் மேடம், அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக தான் ஏத்தி தர சொல்றேன். அப்படிலாம் ஏத்த முடியாது சேது, இல்லைன்னா நம்மளும் அவங்களோட சேர்ந்து கொள்ளதான் அடிக்கணும். இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் உங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தரா இருந்துச்சு. சத்யா, நம்ம கூட்டத்திலேயே இருக்க அந்த துரோகியோட மொத்த டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் இருக்கு. அதை உடனே போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்தாகணும். நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன் மேடம். நான் அவங்க வேலை எதுக்குமே போறதில்ல, அவங்களும் என்ன தொல்லை பண்றது கிடையாது. ரெண்டாவது, நான் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன், அவங்க சதி திட்டத்துல எதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. என் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்படி நல்லா போயிட்டு இருந்த ஒரு டயத்துல தான். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். அதனால யாரும் ஹாஸ்பிடல்லாம் போக முடியாது. நான் சொல்றத மட்டும் பண்ணு, உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. ஆமா, நீதான் முன்னாடியே சொல்லிட்டேன், இங்க நான் சொல்றது மட்டும் தான் நடக்கணும். சத்யா, பாஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சேது, இப்ப பரவாயில்லையா சத்யா? சேது, ராயனோட ஆட்கள் நீங்க தான் இருக்காங்க, நீ வெளியே போய் பாத்துக்கோ. பாஸ், என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. சத்யாவுக்கே அந்த அடினா நல்லா போனா செஞ்சு விட்டுருவாங்க பாஸ். ஆனா பயமா இருக்கு எனக்கு. நீ மட்டும் இப்ப போல, நாங்களும் அதை செய்ய வேண்டியிருக்கோம். அடா பாவி, ராய் ஆளுங்க வெளியே எத்தனை பேர் இருக்கானுங்களோ, என்ன செய்ய போறானுங்களோ, இவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான் போல இருக்கே. அண்ணா, பிளாக் ஷீட் பத்தின தகவல் வந்துச்சு, அதை செக் பண்ணலான்னு போனப்ப ராய் எப்படி வந்தானுங்களே தெரியலண்ண. சத்யாவை போட்டானுங்க. சொல்ற சத்யாவுக்கு ஒரே பிளட் லாஸ்ண்ணே, என்ன பண்றதே தெரியலண்ணே. அவன் கூட அங்கேயே இரு, ஜாக்கிரதையா. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து பார்த்து கொடுத்து வந்துடுறேன். ஓகே. சங்கர், இப்பதான் நம்ம ரெஸ்டாரண்ட் பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, என்ன இதுல இழுத்து விட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் தனியாள். பயப்படாத, இனி நீ தனியாள் இல்லை, எங்க கூட்டத்துல நீ ஒருத்தி. இந்த யோசிப்பில் என்ன இருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் எதுவும் தெரிய வேணாங்க. உங்க கூட்டத்துலலாம் என்ன சேர்க்காதீங்க, என்ன நான் பாத்துக்கிறேன், என்ன விட்டுருங்க. அப்படிலாம் ஒன்று விட்டுற முடியாது. இதுக்குள்ள வர்றதுக்கு வேணா நீ முடிவு எடுத்துருக்கலாம், ஆனா இங்க இருந்து போகணும்னா அது நீ நினைச்சா முடியாது, நான் அங்கே நினைச்சாதான் முடியும். இப்ப கேளு, இந்த யூஎஸ்பிக்குள்ள எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுற டீலிங்ஸ் எல்லாத்தையும் எதிரிங்க கிட்டேயும் போலீஸ்கிட்டையும் எங்களை காட்டி கொடுத்துட்ருக்கான் பாரு, அவனோட டீட்டெயில்ஸ் இருக்குது. பாவம், அந்த ஆட்டுக்கு தெரியாது அவங்க கூட்டத்துலேயும் நாங்கள் ஒரு பக் வச்சுருப்போன்னு.
இந்த யூஎஸ்பியை வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை கண்டுபிடிச்சிருவான். எங்களை காட்டி கொடுக்க நினைச்சா என்ன ஆகும்னு நீ பார்க்க வேண்டாம். இப்போ எப்படி சத்யா? அதை விடு, நம்ம அங்கே போனது ராயன் கேங்குக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அதே குழப்பம்தான் சத்யா. யார் சொல்லியிருப்பா? ரொம்ப நடிக்காத, உன்னையும் என்னையும் தவிர நம்ம இங்கே போனது வேறு யாருக்கும் தெரியாது. ராயன் கேங்குக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லனா வேறு யார் சொல்லியிருப்பா? நீ தான் சொல்லியிருப்ப. யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சு தான் பேசிய சத்யா. அடுத்த மாறன்ல மன்னிச்சிருங்க பாஸ், இனிமேல் இப்படி பேச மாட்டேன். தேவையில்லாம பிரச்சனை, அவரை விட்டுருங்க ப்ளீஸ். நீ என்ன அவன்கிட்டலாம் போய் கெஞ்சிட்டு இருக்க? எட்ரா கைய, 12 வயசுல இருந்த கேங்காக உழைக்கிறேன்டா நான். என்னைக்குமே ஒரு லேபர் தான், அது எனக்கே தெரியும். அண்ணங்கிட்ட கூட அவருக்கு அப்புறம் எங்கெல்லாம் வழி நடத்த நீ தான் கரெக்டா நானே அண்ணங்கிட்ட சொல்லிருக்கேன்டா. நானும் பார்த்துட்டே இருக்க, யாருக்கு யாரா அண்ணன்? நானும் பார்த்துட்டே இருக்க சத்யம். சத்யா, 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 என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், நான் வேணுனே பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணோம், ஹெல்ப் பண்ணு. புடி, கால் புடி. இங்க பாரு, வெளியே போனப்ப ராயங்க அட்டாக் பண்ணாதான் இவன் செத்தான். ஓகேவா? நான் பண்ணது ஏதாச்சும் சொன்னேன், இதே நிலைமை தான் உனக்கும். ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்து, கத்தி எடுத்து ஒழிச்சு வை. போ போ போ. எங்கடா சத்யா, எப்படி இரு? யாரா அது? யாரா? தம்பி போயிடா, அவனை வச்சு குத்தி சிரமமா செய்யறா. இந்த யூரோப்பே அது அளவு. டேய் என் தம்பி போயிடாடா. யாரா அது? என்ன எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராயன் தானே? அவனும் நம்ம கூட்டத்திலேயே இருந்து நம்மளை போட்டு கொடுக்குற அந்த துரோகியும் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்? டேய், அந்த ராயனை விடுறா, அவன் ஆல்ரெடி தூக்க ஸ்கெட்ச் போட்டேன், நான் செஞ்சிருவேன் அவனை. ஆனா எப்ப இன்ஃபர்மேஷன் போச்சு? எவனோ ஒரு கருப்பாடு இருக்கான்டா. நீயா? நீயாடா? அவனோட டீடைல்ஸ் எல்லாம் இங்கதான், இங்க ஒரு யூஎஸ்பி ல இருந்தது. கனெக்ட் பண்ணா. Thank you.
ஏதோ ஒரு தப்பு நடக்குது இங்க. என்னடா இவங்க எல்லாம் ஏன் பக்கம் நிக்கிறவங்க குழப்பமா இருக்கா? இவங்க எல்லாருக்கும் நீ வெறும் முதலாளி, ஆனா நான் இவங்கள ஒருத்தன். தலைவன் ஆகணும்ன்ற எண்ணம் எனக்கு கடையவே கிடையாது. ஆனா நீ தான் என்ன அந்த இடத்துக்கு தள்ளுற. எனிவே, கொஞ்சம் டிப்பிக்கலான டைலாக் தான் இருந்தாலும், எப்ப என்னையே கொல்ல பாத்தியோ செட் ஆகல. பாய் போய் ராயன் ஏரியால போட்டு ராயன் தான் மாறின கொண்டான் அப்படின்னு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுடா. டேய், எப்படி பார்த்தாலும் நம்ம பழைய பாஸ்ரா, பார்த்து தூக்கிட்டு போங்க. தென்மொழி, நீ உடனே இங்கேருந்து போயிடு. தென்மொழி, முடிச்சா நார்வே விட்டே போயிடு. நான் வேற தேவையில்லாமல் உன்னை இதில் இழுத்து விட்டு இங்கே நடந்து எதையும் வெளியே சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். பார்த்துக்கோ. சரி சங்கர். ஆனால் அவ்வளோ நல்லவனா தென்மொழி, எல்லாம் தெரிஞ்ச ஒரே விட்னஸை வெளியே விடுறதுக்கு. ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்னால் எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டு தான், நான் அவனை நம்புகிறேன். ஆனால் இந்த போலீஸ் உன்னை அடித்து டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைப்பாங்க. போலீஸ் கையால் அடி வாங்கி சாகிறதுக்கு நீ ஏன் கையால் சாகிறது எவ்வளோவுமே. போலீஸ் கிட்ட எல்லாம் நான் சத்தியமா சொல்ல மாட்டேங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஸ்டாப் திஸ் டிராமா தென்மொழி, முடிஞ்ச வரைக்கும் ஒழிக்காம கொலை பண்ண ட்ரை பண்றேன். சத்யா மாறன் எல்லாரையும் கேட்டதா சொல்லு தென்மொழி. உனக்கு ஆயுள் கெட்டின்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப நாள் என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. தென்மொழி, நீ கிளம்பலாம். ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் பண்றது இந்த கேஸ்ல? எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சங்கர் பையன் வேற எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவனை பிடிச்சாதான் இந்த கேஸே ஒரு முடிவு போறோம். அந்த ராயன் கேங் கிட்ட அவன் சிக்க முன்னாடி நம்ம பிடிக்கணும்.
மேடம், ராமூரி பேக்ல இருந்து நெகட்டிவ் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமா. அதுல இருந்தது அவளும் அவளுடைய அண்ணனுமா? யார் அந்த அண்ணன் விசாரிச்சியா? ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க, இதை எடுத்துட்டு வரேன் மேடம். மேடம், என்னாச்சு சார்? அந்த அண்ணன் வேற யாரும் இல்ல, கதிரா. எந்த கதிர்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மணிவரன் கேங்ல போட்டாங்களே, அந்த கதிர் தான். நீங்கெல்லாம் யாரா? எதுக்கு தான் என்ன துரத்துறீங்க? டேய், நம்ம தேடிட்டு இருந்தது இவன் இல்லடா. இவன் வேற நம்ம எல்லாரையும் பார்த்துட்டான். இவனை விட்டா தேவையில்லாத பிரச்சனை தான். குமார், என்ன விட்டுருக்குடா, என்ன விட்டுரு. வேணாம் வேணாம் வேணாம். அப்போ அந்த வெளிநாட்டுல வேலை பார்த்த தங்கச்சி அம்மா, அந்த பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் மணிமார் நாட்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. மணிமார் நாட்களா? ஆமாம். எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். சத்யா, நம்ம கூட்டத்திலேயே இருக்க அந்த துரோகியோட மொத்த டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் இருக்குது. அதை உடனே போய் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்தாகணும். இப்போ பரவாயில்லையா சத்யா? எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? நீனும் சங்கரும் போனீங்க, உனக்கு மட்டும் இவ்வளோ காயம் ஆயிருக்கு, சங்கருக்கு எதுவுமே ஆகலை. என்ன சொல்ல வர்ற? தான் பிளாக் ஷீப்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது அவராக இருக்குமோ?
போலீஸ்கிட்டலாம் நான் சத்தியமா சொல்ல மாட்டேங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஸ்டாப் திஸ் ட்ராமா தென்மொழி. முடிஞ்ச வரைக்கும் வலிக்காம கொலை பண்ண ட்ரை பண்றேன். இத தானே தேடுற? டயலாக்கெல்லாம் சொல்லி கொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு நீ வர்த்து இல்லை. அவ்வளோ எனர்ஜியெல்லாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. எதுக்கு சாவறோன்னு தெரியாமையே சாவிடா. கதிர், நீ எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் என்னால் உன்னை கொன்னவங்களை மன்னிக்க இல்லை, மறக்க கூட முடியலடா. அதான் மாறனோட மொத்த கேங்கையும் அழிச்சிட்டேன். இனி அமைதியான வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லை. போலீஸ்கிட்ட மாற்றத்துக்குள்ள மாறன் மாதிரியான அயோகர்களை அழிக்கிறது தான் என் வேலை. என்னோட அடுத்த இலக்கு